கடலுங்கிற ஒரு ஊர்ல போலாங்கிற பேர் கொண்ட ஒரு ரிக்ஷாக்காரர் வாழ்ந்து வந்தாரு. அவங்க மனைவி உடல்நல சரியில்லாம இருக்கறதுனால அவங்கள கவனிக்கிறதுக்காக அவர் சேட் ஹல்திராம் கிட்ட 50,000 ரூபாய் பணம் கடன் வாங்கினாரு. அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக அந்த சேட்ஜி ஒரு கண்டிஷனை போட்டாரு. பாரு தம்பி, நான் உனக்கு பைசா கொடுத்தா நீ அதை திருப்பி கொடுக்கலன்னா நான் நஷ்ட போயிடுவேன்ல. அதனால பணத்தை வசூல் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன். அது என்னன்னா, உன்னுடைய சைக்கிள் ரிக்ஷாவில் என்ன தினமும் நம்ம கிராமத்துல அங்க இங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு வரணும். சொல்லு, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே ஐயா. அந்த சேட்ஜியோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு போலா தினமும் அவரை ரிக்ஷால கூட்டிக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல கொண்டு போய் விடுவாரு. அந்த ஹல்திராம் சேட்ஜி ரொம்பவே குண்டா இருக்கிறதுனால அவரை வச்சு இந்த ரிக்ஷாக்காரர் ரிக்ஷா ஓட்டி ஓட்டி அவர் ரொம்ப சோர்வாயிடுவாரு. ஆனா பாவம் போலா தினமும் கஷ்டப்பட்டு அவருடைய வேலையை செய்வாரு. நாளைக்கு காத்தால 5 மணிக்கெல்லாம் வந்துரு. நானும் என்னுடைய மனைவியும் கோயிலுக்கு போய் கடவுள கும்பிட்டு வரணும். அப்படியே சேட்ஜி. பாவும் தினமும் போலா ரொம்ப கஷ்டப்பட்டு ரிக்ஷாவை ஓட்டிக்கிட்டு போவாரு. அப்புறம் ராத்திரி சமயங்கள்ல உடம்பு முடியாம இருக்கிற தன்னோட மனைவிக்கு அவர் சேவை செய்வாரு. இத பாருங்க, எனக்காக நீங்க தினமும் 4 மடங்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இன்னையில இருந்து நான் டாக்டர் கொடுத்த மருந்துகளை சாப்பிடறத நிறுத்திக்கிறேங்க. அதனால அதுக்காக உங்களுக்கு பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இல்லம்மா, நீ தினைக்கும் மருந்து போட்டுக்கிட்டீன்னா உனக்கு சுகமாயிடும். அதுக்கப்புறம் நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா? என்ன? போலா எப்பவுமே நேர்மையா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு மனுஷன். மறுநாள் சேஜியையும் அவருடைய மனைவியையும் ரெண்டு பேரையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஆனா பாத்தீங்கன்னா, ஹல்திராமும் அவரோட மனைவியும் ரொம்ப குண்டா இருந்த காரணத்தினால போலாவோட சைக்கிள் ரிக்ஷாவை ஒழுங்காவே ஓட்ட முடியல. அதனால சேஜியோட மனைவி ஒரு பெரிய பள்ளத்துல போய் விழுந்துட்டாங்க. அடக்கடவுளே, என்னுடைய இடுப்பு போச்சு, என்னுடைய இடுப்பு உடைஞ்சு போச்சு. இந்த கருப்பன் தான், இந்த ரிக்ஷாக்காரன் தான் எங்களை கொல்ல நினைக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க சேட்டையா. சேட்ஜி போலா மேல பயங்கர கோவப்பட்டு பேசினாரு. அது மட்டும் இல்லாம போலாவோட சைக்கிள் ரிக்ஷாவை போட்டு உடைச்சிட்டாரு. நான் உன்னுடைய சைக்கிள் ரிக்ஷாவை துண்டு துண்டாக்கிடுவேன். அப்பதான் நீ இனிமே யாரையும் சைக்கிள் ரிக்ஷாவில இருந்து கீழே தள்ள மாட்டே, புரிஞ்சுதா? அதுவும் இல்லாம நீ நாளைக்கு என்னுடைய பைசாவை திரும்ப கொடுக்கலன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டே, புரிஞ்சுதா? ஐயோ, என்னால நடக்கவே முடியலங்க. ராத்திரி வீடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா போலா அவரோட மனைவி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. நாளைக்குள்ள நான் இந்த பணத்தை எப்படி கொடுக்க முடியும்? பாவம் பரிதாபப்பட்ட அந்த போலா அவருடைய உடைஞ்சு போன சைக்கிள் ரிக்ஷாவை பார்த்தாரு. அப்போ ஏதோ ஒண்ணு ஜொலிக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. அந்த ரிக்ஷால இருந்த எல்லா ஸ்டீலும் தங்கமா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பெடல் கூட தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சது. தங்க பெடல் ஒன்ன கொண்டு போய் போலா என்ன பண்ணாருன்னா, ஆசாரி கிட்ட அதை வித்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பைசாவை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு ஹல்திராம் கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக அவர் அங்க போனாரு. எடுத்துக்கங்க சேட்டையா, உங்களுடைய 50,000 அதுக்கு வட்டியும். போலாவால இவ்வளவு பணத்தை, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சு ஹல்திராம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக
ஹல்திராம் போலா பின்னாடியே நடந்து போனாரு. அப்பதான் அவருக்கு அந்த தங்க பெடல் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓ, இதுதானா உன்னுடைய ரகசியம்? ஹல்திராம் அவர்கிட்ட சண்டை போட்டு போலா கிட்ட இருந்த இன்னொரு தங்க பெடலை அவரு பிடுங்கிக்கிட்டாரு. அத தன்னோட பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அவரு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹல்திராம் என்ன பண்ணாருனா, அவரோட பாக்கெட்ல கைய விட்டு அந்த பெடலை எடுத்தாரு. பெடல் இருக்கும்னு நினைச்சு கைய திறந்து பார்த்தா அவரோட கையில ஒரு பெரிய தேள் வந்துச்சு. அப்ப அந்த தேள் என்ன பண்ணுச்சுனா, ஹல்திராமோட கைய கடிச்சிருச்சு. என்ன தேளு கடிச்சிருச்சு, யாராவது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அட கடவுளே, என்னோட புருஷனுக்கு என்னதான் ஆச்சு? சேஜிய காப்பாத்துறதுக்காக வந்த அவருடைய குண்டான பப்ளியான அவருடைய மனைவி அங்கேயே கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. பேராசை பிடிச்ச கணவன் மனைவிக்கு அவங்க செஞ்ச பாவத்துக்கான பலன் கிடைச்சிருச்சு. அதுவே நியாயமா நேர்மையா உழைச்ச போலாவுக்கு அவருடைய நேர்மைக்கான பரிசு கிடைச்சது. இப்போ நான் அந்த பைசா வச்சு உனக்கு மருந்தும் புது சைக்கிள் ரிக்ஷாவும் வாங்கிடுவேன். இந்த கதையிலிருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, ஒரு நேர்மையான மனுஷனுக்கு நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா கடைசியில அவருக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். ஆனா பேராசியும் திமிரு பிடிச்சவங்களுக்கும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். நாராயணன் என்றவரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற ஒரு நல்ல மனுஷன். தினமும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவருடைய சைக்கிள் ரிக்ஷாவை மெரிச்சு மக்களை இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க கொண்டு போவாரு. இந்த மாதிரி அவருடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரு அவருடைய மகனை நல்லா படிக்க வச்சாரு. அபிஷேக் கூட நல்ல கஷ்டப்படுவான். அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்தான். அபிஷேக்கு ஒரு கனவு இருந்தது. அவன் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய உத்தியோகம் பண்ணணும்னு. அப்படியே அவங்க அப்பா அம்மாவை ரெண்டு பேரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு. சாயந்தரம் அபிஷேக்குடைய அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய காலை பிடிச்சு விடுவான். இன்னைக்கு வெயில் ரொம்ப நிறைய இருக்குப்பா. நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வெயில் நிறைய இருக்கும்போது ரிக்ஷாவை ஓட்டாதீங்கன்னு? சரி சரி, நீ எப்போ ஒரு நல்ல உத்தியோகத்துல சேரியோ அப்ப நான் இந்த ரிக்ஷாவை விட்டுடுறேன். வருடங்கள் கடந்து போச்சு. அப்போ அபிஷேக்னுடைய கிராஜுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்தது. இந்த அபிஷேக், நான் நியூஸ் பேப்பர் கொண்டு வந்துட்டேன், நீ எங்களுக்கு நற்செய்திய சொல்லு, லேட் பண்ணாத. அபிஷேக் பேப்பரை திறந்ததும் அவன் பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்பா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். சபாஷ், எனக்கு தெரியும் நீ நல்ல பையன், உனக்கு உடனே உத்தியோகம் கிடைக்கும். இந்தா வாயை இனிப்பாக்கிக்கோ, இந்த வெள்ளத்தை சாப்பிடு. அபிஷேக்கோட சின்ன குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அபிஷேக் வேலைக்காக இன்டர்வியூ அட்டெம்ப்ட் பண்ண ஏபிசி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸ் கம்பெனிக்கு அவன் போனான். அங்கே இன்டர்வியூ பண்ணுற அவரு அபிஷேக் டிகிரியும் அவன் மார்க்கையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப நல்லது, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்க. தேங்க்யூ சார். நான் உன்னை ஒரு விஷயம் கேட்கணும், நீ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவியா? பண்ண மாட்டேன் சார். எங்களுக்கு இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ற ஒரு ஆபீசர் வேணும். சாரி, அதனால உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க முடியாது. அபிஷேக் நிராசையோட ஏபிசி டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்தான். வர்ற வழியெல்லாம் அபிஷேக்கு வேற வேற யோசனைகள் வந்துகிட்டே இருந்தது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலையே, எங்க அம்மா அப்பா என் மேல வச்ச நம்பிக்கையை நான் எப்படி காப்பாத்துறது? அபிஷேக் இதே மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஒரு பார்க்கில் இருக்கிற பெஞ்ச் மேலே வந்து உட்கார்ந்தான். அப்போ அந்த இடத்துக்கு அபிஷேக்கு தெரிஞ்ச ஜஸ்வந்த் அங்கிள் அங்கே வந்தார்.
என்ன ஆச்சு அபிஷேக், நீ ஏன் இங்க ரொம்ப வருத்தமா உட்கார்ந்திருக்க? நான் என்னன்னு சொல்றது அங்கிள், அபிஷேக் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அங்கிளுக்கு சொன்னான். ஓ, இதுக்கு தான் நீ இவ்ளோ வருத்தப்பட்டுகிட்டு இங்க உட்கார்ந்திருக்கியா? இது இல்லனா இன்னொரு வேலை உனக்கு கிடைக்க போகுது. ஆனா அங்கிள், இந்த வேலை எனக்கும் என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு ஏத்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா என்கிட்ட ஒரு வேலை இருக்கு, அத வச்சு நீ உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை காப்பாத்திக்கலாம். அங்கிள், நீங்க இந்த உதவி எனக்கு செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். ஆனா அந்த வேலையில நீ ட்ரக்க ஓட்டணும். அபிஷேக் யோசிச்சான். ஒரு வேலையும் செய்யாம எங்க அப்பாவுக்கு நான் பாரமா இருக்கிறத விட ஏதாவது ஒரு வேலை செய்யறது நல்லது தானே? சரி அங்கிள், நான் நாளைக்கே வந்து ஜாயின் பண்றேன். மறுநாள் அபிஷேக் போய் அந்த வேலையில ஜாயின் பண்ணிட்டான். அபிஷேக் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான். எக்ஸ்ட்ரா டைம்ல கூட அவன் ட்ரக்க ஓட்டிக்கிட்டு இருந்தான். ரொம்ப பத்திரமா பணத்தை கொண்டு வந்து சேமிச்சுக்கிட்டே இருந்தான். 2 வருஷம் எக்ஸ்ட்ரா டைம்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வச்சு அவன் ஒரு ட்ரக்கு வாங்கினான். அது அவனுடைய சொந்த ட்ரக்கு. அவனுடைய வெற்றியை பார்த்த அவங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அபிஷேக் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். ரொம்ப சீக்கிரத்திலேயே 1-2 ஆச்சு, 2-4 ஆச்சு, கடைசியில 8 ட்ரக்கு அவன் வாங்கிட்டான். அபிஷேக் பெரிய வியாபாரி ஆயிட்டான். அபிஷேக் 10 வருஷத்துக்குள்ளேயே அவங்க அப்பா பேர் மேல நாராயண் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற பேர்ல ஒரு கம்பெனிய ஆரம்பிச்சான். சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டிக்கிட்டு இருந்த நாராயணா பெரிய பெரிய கார்ல சுத்த ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி அவங்க வீடு பெரிய பங்களாவா மாறி போச்சு. ஒருவேளை அன்னைக்கு அபிஷேக்கு ஏபிசி டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில வேலை கிடைச்சிருந்தா ஒரு ஆபீசர் மட்டும்தான் ஆயிருப்பான். ஆனா அவனுக்கு வேலை கிடைக்காததுனால அபிஷேக் எத்தனையோ கஷ்டங்களை எதிர்நோக்குனான். அது காரணமா தான் அபிஷேக் இப்போ அவன் கனவுல கூட நினைக்காத மாதிரி ரொம்ப பெரிய ஆளா வந்துட்டான். அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு ஆபீசராகவும் ஆயிட்டு அவனே சுயமா அந்த கம்பெனிக்கு எஜமானியும் ஆயிட்டான். இந்த கதை நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா, நாம எதை ஆசைப்படுறோமோ அது நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது நல்லது தான். ஒருவேளை அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா அப்ப அது இன்னும் நல்லது. யாருக்கு தெரியும் கடவுள் நமக்காக என்ன எழுதி வச்சிருக்காருன்னு? ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.